வியூவர்ஸ், வெல்கம் டு ஹோம் குக்கிங் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது நிப்பட் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சீக்கிரத்தில் முடிச்சிடலாங்க. அதுக்கு நம்ம தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வருங்க. வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அரிசி மாவு தான், இந்த ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. இன்னும் வேணால் கூட எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். நிப்பட் வந்து வாய் வாய்க்கு நல்லா வேர்க்கடலை கிடச்சா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சமாக எள்ளு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் லைட்டாக நல்லா வறுத்துக்கலாங்க. ஸ்மெல் வர அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துக்கலாம். பாருங்கள் மாவு நல்லா வறுத்தாச்சு. நல்ல ஸ்மெல் கூட நல்லா ஒரு மாதிரி அரிசி மாவுடைய ஸ்மெல் கமகமான்னு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாங்க. எடுத்துட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் வெத வெதன்னு தண்ணி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நமக்கு தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். தண்ணி நல்லா ஹீட் ஆகிறதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையில் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு மிளகாய் வந்து நமக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது கூட வந்து கருவேப்பிலை பூண்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ அப்படியே தான் நம்ம செய்கிறோம். இதை வந்துட்டு நைஸாக அடிக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் ஒன்று ரெண்டாக அடிச்சுக்கணும். பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு அடித்து வச்சுருக்கோங்க. நைஸாக ஆகவே இல்லைங்க, ஒன்று ரெண்டாக தான் இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் வச்சு பவுலில் நம்ம இப்போ அடித்த இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி மாவு, அதையும் இதில் சேர்த்துடலாம். எள்ளு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் இருக்குது, கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் போட்டோன்னா நல்லா கமகமன் இருக்கும், சூப்பராக ஸ்மெல் செம்மையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். லைட்டாக போட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம தண்ணி ஹீட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு, லைட் ஹீட் இருந்தால் போதுங்க. தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு பேனில் எண்ணெய் வச்சிடலாங்க. பாருங்கள் நம்ம ஒரு பேனில் எண்ணெய் வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஹாட் வாட்டர் வச்சுருக்கோம். லைட்டான வார்ம் வாட்டர் தான், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கலக்கிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மாவு ரொட்டேஷனாக வர அளவுக்கு பிசுக்கியாச்சுங்க. இப்போ கொஞ்சம் சூடு இல்லை அந்த அளவுக்கு, அதனால் நம்ம கையிலேயே ஒரு முறை நல்லா ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள் நம்ம எண்ணெயும் லைட்டாக காஞ்சி வருது. அதுக்குள்ளே நம்ம ஒரு கப்பில் கொஞ்சமாக ஆயில் வச்சு லைட்டாக கைக்கு தொட்டுக்கலாம். பாருங்கள் லைட்டாக கைக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்மளுடைய மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி எடுத்து ரொட்டேட் பண்ணிக்கலாங்க. நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. செஞ்சு நல்லா இது போல் ரொட்டேட் பண்ணி தட்டில் லைட்டாக நம்ம இப்படி தட்டி தட்டி விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சவுடனே எடுத்து எடுத்து சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நமக்கு ஒரு பேப்பர் கவர் இல்லை வேட்டி துணி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதில் நல்லா தட்டி போட்டு எடுத்து எடுத்து போட்டுக்கலாங்க. எல்லாமே இதே போல் தட்டி தட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம எண்ணெயும் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம தட்டி வச்சோம் இல்லைங்களா அதை எடுத்துக்கணுங்க. ஏன்னா கொஞ்சம் ஆறணும். ஃபஸ்ட்டு தட்டி வச்சதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதே போல் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் நம்ம பாண்டியில் எந்த அளவுக்கு பிடிக்குதோ நம்ம எண்ணெயில் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா சுட்டு வந்ததும் இன்னொரு பக்கம் லைட்டாக திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் சுட்டு வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இதே போல் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக சுட்டு வந்தோடனே எடுத்துடலாங்க. பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக சவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாங்க. பாருங்கள் எடுத்துட்டு இதே போல் மீதி இருக்கிற எல்லாமே சுட்டு சுட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள் நம்மளுடைய நிப்பட்டு ரொம்ப சீக்கிரத்தில், ஒரே ஒரு கப்பு மாவு தாங்க, ஒரு கப்பு மாவு வச்சு எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க. பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள் அப்படியே உடைச்சாலே உடையுது. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு நமக்கு கிடச்சிருக்குங்க. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வருங்க.